மோடியின் தமிழக வருகை, ஓபிஎஸ் சந்திப்பு, இபிஎஸ் புறக்கணிப்பு, பின்புலத்தில் நடந்தது என்ன? ராயப்பேட்டையில் அரசியல் நிலநடுக்கம், அதிமுக ஐட்விங் அலுவலகம் நடுங்கிய காட்சிகள், திகார் ஜெயிலுக்கு போக போகுது யார், ஓபிஎஸ் கொடுத்த கடிதம், வேலுமணிக்கு முதல்வர் வாய்ப்பா, வரிசையாக அமைச்சர்களின் சிறைவாசம், திமுகவின் கூட்டணி கணக்கு மாறுகிறதா, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். மோடி திருச்சி வந்தாரு, 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள்லாம் அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அவர் வந்து சந்திச்சுட்டு போனதில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பெருமகிழ்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, ஆளுநர் தரப்பில் கொஞ்சம் அமைதியாக வச்சுருக்காங்க டெல்லி தரப்பு. அதற்கான காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் சத்தமே இல்லாமல் இருவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் உள்குத்து இருக்குது. அது இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போது முதல்வர் மோடியினுடைய வருகை அதிமுகவினுடைய என்ட்ரி. அதிமுகவில் ரெண்டு பேர், ஒன்று ஒற்றைத்தலைமை அப்படிங்கிறதா இங்கே பெரிய பிரச்சனை, அதுதான் ஆரம்பத்தில் நடந்த பிரச்சனை. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை காரணமாக அவர் தான் இப்போ பொதுச் செயலாளராக இருக்கார். ஆனால் அவர் ஏற்கனவே நடத்திய செயல்கள்லாம் இருக்குல்ல, அது அவருக்கு இப்போ பெரிய அளவிலான ஆப்பை கொண்டு வந்து அடிச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ், அவர் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நபர் அப்படிங்கிற அடிப்படையிலையும், பழைய ஆளுங்கிற அடிப்படையிலையும் ஓபிஎஸ் தொடர்ந்து 3 முக்கியமான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்கார். அது என்ன அப்படின்னா, நீ தீகார் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேசியிருக்கார். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் பேசலை. தனிப்பட்ட தேவைகளுக்காக அம்மா 2 கோடி ரூபாய் என்கிட்ட வாங்கியிருந்தாருன்னு ஓபிஎஸ் பேசின பேச்சு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு அதிமுகவினர் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? நான் வாயை திறந்தா எடப்பாடி மாட்டுவார் அப்படின்னு சொல்லிய வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காரா எடப்பாடி அப்படிங்கிறது தான். இதுக்கு அதிமுக சைடில் இருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னது என்னென்னா, ஐயா அவர் வாயை கொடுக்குறாரு, வம்பு இழுக்கிறாரு, தயவுசெய்து மாட்டிக்காதீங்க, திமுக எடப்பாடி பழனிசாமின்னு இருக்கக்கூடிய இடத்த எடப்பாடி வெர்சஸ் ஓபிஎஸ்ன்னு பத்திரிகைகளில் கடைசி நேரத்தில் செய்தியாக மாற்றுறதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஏர்போர்ட்டில் என்ன டென்ஷனில் வந்தாருன்னு தெரில, எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு மைக்கை பிடிச்சி அவரும் வந்து உள்ளே தான் போப்பாராரு அப்படின்னு போயிட்டு போனார். அட போயாங்கிட்டு இவ்வளோ தூரம் விலைக்கு சொல்லி சீதைக்கிறாமே சித்தப்பேங்கிற கதையாக போட்டு உடச்சிட்டியே, சேலத்துலேருந்து வந்த நீ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள். ரெண்டாவது, மோடி அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற வார்த்தைகளும் பெரிய லெவலில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போது அந்த ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஓபிஎஸ். ஓபிஎஸ்ங்கிற வார்த்தை தமிழ்நாட்டினுடைய அகராதி, அரசியல் அகராதியிலிருந்தே அகற்றப்படும் அப்படின்னு, அகற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில், இந்த 3 வார்த்தைகளை மையமாக வச்சு ஓபிஎஸ் போட்ட அந்த தூண்டில்ல 2 கோடி ரூபாய் அம்மா வந்து இவர் கொடுத்தாராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சே எடப்பாடி அரசியல் பண்ணியிருந்தால் பொழைச்சிருப்பார். ஆனால் ஓபிஎஸை பெரியால ஆக்கிவிடக்கூடிய வகையில் அவர் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள், அவரும் வந்து உள்ளே போவார் அப்படின்னு சொன்னால், அப்போது ரெண்டு பேருமே திருட்டு கிளவானீங்க அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், ஓபிஎஸ்ஸை மோடி அவர்கள் சந்திச்சிருக்காரு. ஓபிஎஸ் லட்சத்தீவு பயணப்படுறதுக்கு முன்னாடி, மோடி பயணப்படுறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தரப்புலேருந்து ஒரு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த கடிதத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி பற்றிய விவரங்கள் எல்லாமே வந்து இருக்கிறதாகவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மோடி அவர்கள் வி வில் மீட் நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கிறதா சொன்னதுனால ஓபிஎஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்போ ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க, வரிசையாக அடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அரசியல் கணக்கு, பாஜகவினுடைய அரசியல் கணக்கு இருக்குல்ல, அதுதான் அதிமுகவை சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்க போகுது அப்படின்னு. இதில் திமுகவும் உள்ளுக்குள்ளே மாட்டிட்டு கிடக்கு, அதை நம்ம கடைசியில் பேசலாம். இப்போது இந்த அதிமுகவினுடைய அந்த முக்கியமான வடைகள்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று சசிகலா, இன்னொன்று டிடிவி திரகரன், மூணாவது
ஓபிஎஸ், நாலாவது இபிஎஸ். இதில் இடையில வந்து சொருகியிருக்காரு வேலுமணி அவர்கள். வேலுமணியை மையமாக வச்சு பேசப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மோடியினுடைய பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும் சரி, இவர் அண்ணாமலை அவர்கள் நிர்மலா சீதாராமன்ட்ட இடையில ஒரு 1 hour மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை அவர்கள் முன் வச்ச விஷயமும் அதிமுகவை நம்ம உடைக்கணும், அதிமுகவை நம்ம பக்கம் வர வைக்கணும் அப்படின்னா அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு அப்படிங்கிறதும் ஆளுநர் சைடில் திமுகவுக்கு பச்சைக்கொடி காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்கார். அந்த அடிப்படையில் ஆளுநர் அவர்கள் சைன் போட்ட விஷயம் அப்படிங்கிறது கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கரில் இருந்து நம்ம மருத்துவ அமைச்சராக இருந்த, சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர், அதற்கு பிறகு வந்து வீரமணி, இந்த 3 பேருக்குமே கிட்டத்தட்ட 17 மாதங்கள், இந்த பக்கம் 8 மாதங்கள் அவங்க 2 பேருக்கும் இடையில அந்த சார்ஜ் ஷீட் அப்படியே கடந்தது. அதுக்கு வந்து விசாரணை நடத்துறதுக்கான, அஞ்சு ஒழிப்புத்துறைக்கு விசாரணை நடத்துவதற்கான ஆளுநருடைய கையொப்பம், இதை தாண்டி வந்து சிபிஐ விசாரணை, இது எல்லாத்துக்குமே ஆளுநர் ஒப்புதல் கொடுத்த விதயம் அப்படிங்கிறது திமுகவுக்கு பச்சைக்கொடி காட்டி ஏடிஎம்கேக்கு ஆப்படிக்கக்கூடிய நிகழ்வுகள். இது வந்து நிர்மலா சீதாராமனோட அண்ணாமலை அவர்கள் பேசிய பிறகு நடந்த நிகழ்வுகள் தான். அதற்கு பிறகுதான் திமுகவினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த விஷயத்துக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு வந்திருக்காருங்கிற செய்தி. இப்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள், அதாவது என்னென்னா ஜெயக்குமார் அவர்கள் ஓபிஎஸை பற்றி சொல்லும்போது அவர் மரியாதையை அவரே இழந்துக்கிட்டு இருக்காருங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த கணக்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முதல்வரை போய் சந்தித்த நிகழ்வு. ஏன் அப்படின்னா அந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தொடர்ந்து மையப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க ஓரளவு அவங்க சாதனைகளும் நிகழ்த்தினாங்க. இன்னொரு புறம் என்னென்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய மாமனார் மூலியமாக வந்து முயற்சிகள் எடுக்கிறார். எப்படி தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து மூலியமாக அவங்க காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது டிஎம்கே பக்கம் கூட்டணி வச்சோம் அப்படின்னா இந்த தடவை ஒரு எம்பி சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் அன்புமணி அவர்களுடைய பிளானாக இருக்குது. இதை மையப்படுத்தி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நேரடியாக போய் முதல்வரை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற வார்த்தையை வெளியில் வந்து பேசினாங்க. அதை தாண்டி வந்து ஒரு எம்பிக்கான சீட்டு வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் பாமக முன் வச்ச விஷயம். ஸோ இதுக்கு வந்து திமுக சைடில் ஓகே சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னோம்னா அதுப்போ பாமக அப்படிங்கிற கூட்டணி பாஜகவை விட்டு ஒதுங்கி திமுகவின் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த தலைவர் இறந்தாலும் இரங்கல் செய்தி மட்டும் கொடுக்குறவர். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய எல்லா பேப்பர்லேயுமே மோடி அவர்கள் எழுதிய கட்டுரை, தேமுதிகவினுடைய நிறுவனர் விஜயகாந்துக்காக, மறைவுக்காக அவர் எழுதிய அந்த கட்டுரை அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்துணை செய்தித்தாள்களையுமே தலையங்கமாக வந்து மாறியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோடி அவர்கள் அப்படி ஒரு இரங்கல் செய்தி இதுவரைக்கும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. விஜயகாந்துக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்புறவை பற்றி அவர் அவ்வளவு தெளிவாக பேசினது, விஜயகாந்திடம் இருக்கக்கூடிய தேமுதிகவிடம் இருக்கக்கூடிய 10% வாக்குகளை பாஜகவின் பக்கம் திருப்புவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சசிகலாவும் வேலுமணியும் பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, சசிகலாவினுடைய கணக்கு அப்படிங்கிறது அதிமுகவில் பெரிய அளவிலான பதவிகள் அப்படிங்கிறது அரசியல் பக்கம் அவங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அதிமுகவை எப்படி ஷோங்கிற நபர் வந்து பின்னாடி நின்று அதிமுகவை இயக்குனார் ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களோ, கூட்டணி தொடர்பான முடிவுகள் எல்லாத்தையும் ஷோட்டை கேட்டு தான் வந்து அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரியான வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சசிகலா அவர்கள் முன் வந்ததாகவும் அதுக்கு பாஜக ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகுது. அதில் தான் அதிமுகவினுடைய அந்த நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி அந்த பொதுச்செயலாளருக்கு உண்டான பதவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கட்சிக்குள்ள தலையிடுவேன், அதே நேரத்தில் ஆட்சிக்குள்ளே தலையிட மாட்டேங்கிறது தான் சசிகலா வைத்திருக்கக்கூடிய டிமாண்டு. இதுக்கு ஓகே சொல்லணும் அப்படின்னா பாஜக சைடில் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போடுங்க, எனக்கு அவர் துரோகம் செஞ்சிட்டாரு, அதனால் வேலுமணி எனக்கு ஓகே அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த இடத்துல சீர்தூக்கி பார்த்துருக்காங்க பாஜகவினர். இது எல்லாமே இன்பிட்வின் கேப்பில் இந்த 3 மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ வேலுமணிக்கான முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது 2026 அதற்கான ஒப்பந்தங்களும், 2024 நாடாளுமன்ற தேர்தலில்
இந்த எடப்பாடி அவர்களை கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ்ஸை தூக்கி விடுவதற்கான முயற்சியும் எடுத்திருக்காங்க. ஸோ ஓபிஎஸ்ஸுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் பெரிய அளவிலான பிரச்சனைங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் தென் மாவட்டம், இவர் வட மாவட்டம். நான் அந்த பக்கம் பார்த்துக்கிறேன், நீ இந்த பக்கம் பார்த்துக்கோ. ஆனால் அந்த ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் பழைய முறைப்படி தொடரணுங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய எண்ணப்பாடு. அந்த வகையில் இரட்டை தலைமை மட்டும்தான் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும். அதில் ஓபிஎஸ்னுடைய பங்கு அப்படிங்கிறது இதுதான். ஓபிஎஸ் வைக்கக்கூடிய கோரிக்கையும் இதுதான். எனக்கு சிஎம் போஸ்டிங் கூட வேணாம், எடப்பாடி வேண்டாம், ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளருங்கிற அளவுக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் இந்த டிமாண்டுக்கு ஓகே சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகுது. அதனால தான் இந்த டிமாண்டெல்லாம் முடிகிற வரைக்கும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதுகெல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறா அப்படின்னா பாஜகவினுடைய தலைமை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை எடப்பாடிகிட்டருந்து பிடுங்கினா மட்டும்தான் எடப்பாடி வழிக்கு வருவார். எடப்பாடியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளையுமே அதிமுக சைடில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஆகட்டும், சி விஜயபாஸ்கர் ஆகட்டும், வேலுமணி ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், இவங்களெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா வரிசையாக அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வேலைகளை செய்யும்போது எடப்பாடி ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சைலண்ட் ஆயிடுவாருங்கிறது தான் இங்கே சந்து பக்கம் 2024 கூட்டணிக்கு அவரே ஆல் இண்டியராக வருவாருங்கிறது தான் பாஜக வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை கணக்கு பண்ணி தான் பாஜக அந்த காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு புறம் தீகா ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இருந்தப்போ அவங்க அந்த போஸ்டிங்கில் இருந்தப்போ அவர் செய்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலாம் மிக நீண்டது. இது எல்லாத்துக்குமே சாட்சியாக ஓபிஎஸ் அவர்களே போய் நிற்பார் அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் சொல்லப்படுது. ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அடுத்த ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்து காணாமல் போய்விடுவார். அடுத்த கட்டமாக ஓபிஎஸ், வேலுமணி, சசிகலா, அமமுகவினுடைய டிடிவி தினகர் இவங்க எல்லாமே என்ட்ரு ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்னன்னா, முதல்வரும் கவர்னருக்கு இடையில இருக்கக்கூடிய சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய மாஜி அமைச்சர்கள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலைகளை திமுக செஞ்சு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவினுடைய உள்ளே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பொன்முடி கேஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் தளர்வுகளை செய்கிறதுக்கான முயற்சிகளையும் பாஜக ஈடுபடுங்கிறது தான். அதனால தான் இந்த தடவை வந்து பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்தப்போ கூட முதல்வர் அடக்கி வாசித்தார், நிவாரணத்தை பற்றி மட்டுமே பேசினார். பாரத பிரதமர் தான் முத முதலாக அழைச்சிருக்காரு. ஒன்றிய பிரதமர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்போது வார்த்தைகளை மாற்றிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை தாண்டி வந்து ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ராயப்பேட்டையில் நிலநடுக்கம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான காரணம் உடனே வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு பயணப்பட்டதற்கு பிறகு இந்த பக்கம் ஐடி விங்குக்கான மீட்டிங்கை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னென்னா, இடையில திமுக ஐடி விங்கை ட்ரேஸ் பண்ணி பாஜக உள்ளே என்றாச்சு. அப்போது திமுகவினுடைய ஐடி விங் சத்தம் இல்லாமல் இருந்தது. ஆனால் பாஜகவினுடைய ஐடி விங்குக்குள்ளே போய் டிஎம்கே வந்து சில வேலைகளை பார்த்ததா சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஐயோ அம்மான்னு கதறினப்போ அப்போ டிஎம்கே என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் எனக்குள்ளே என்ட்ராகி சில வேலைகளை பார்த்தப்போ நாங்கள் கம்முன்னு தானே இருந்தோம், இப்போது வந்து நாங்கள் உள்ளே என்ட்ராகிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் கூக்குறீங்களே, இது நியாயமா? சத்தமே இல்லாமல் உங்களை வேலையை பார்த்துட்டு போங்கிற மாதிரி பேசிக்கிட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க வீடியோ, ஏன்னா டிஎம்கேவுடைய ஐடி விங்கு சைடில் இருந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கும்போது அதிமுக பிஜேபியினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடியவங்க உள்ளே புந்து நிறையா வீடியோக்களெல்லாம் வந்து டெலிட் பண்ணுறது, புதுசாக வீடியோக்களை வந்து சில ஆபாச வீடியோக்கள்லாம் உள்ளே திணிச்சு விடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம நாடு அறிஞ்ச விஷயம், அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மூலிமா நமக்கு கிடைச்ச தகவல்கள் தான் இது. இது ரெண்டுமே வந்து ரெண்டு பேருக்கு இடையில காம்படிஷன் இருந்தது. அதனால் அதிமுகவினுடைய ஐடி விங்கு மேல பாஜக ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு, அதனால கவனமா இருக்கணும்ங்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு மீட்டிங் நடத்திருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் டைத்துல எடப்பாடி பேசின மாதிரியே கூட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவர் ஏதாவது பேசின மாதிரியோ உள்ள விடயங்கள் வந்து வர்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால கவனமா இருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த அதிமுகவினுடைய ஐடி விங் மீட்டிங்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பேசப்பட்டதா சொல்லுது. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துலதான் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களும் அமைச்சர்களும் துறைமுருகன் உள்ளிட்ட
வெளியிட்டார் அவர்களும். எனக்கெல்லாம் வயசாயிருச்சுப்பாடா ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதனால் பாஜகட்ட திமுக பம்புகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா வரிசையாக வந்து சிறை செல்வதற்கு இனிமேல் திமுகவில் யாருக்கும் முடியாது. ஏன்னா வயது எல்லாருக்குமே 60-70 கடந்து விட்டதுங்கிறதுனால சத்தம் இல்லாமல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போவோம் இருக்கிற வரைக்கும், அடுத்து உதயநிதியை துணை முதல்வராக அறிவிக்கும் வரை சேலம் மாநாடு இளைஞர் மாநாடு அப்படிங்கிறது பெண்டிங்கில் கிடக்கு. அதை சத்தம் இல்லாமல் நடத்தி முடிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 அப்படிங்கிற அந்த கொடியை நோக்கி அந்த கோட்டையை நோக்கிய பயணத்தில் நம்ம ஈடுபடலாங்கிறது தான் திமுகவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய வேலையை தான் டிஎம்கே செய்யுது. காரணம் என்னென்னா, இந்த பிரியான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உதயச்சந்திரன் அவர்கள் டிக்கெடித்து கொடுத்த விஷயங்களை இப்போ தான் வந்து மத்திய அரசு வந்து கண்ணும் கருத்துமாக எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு டிக்கெடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வேலுமணியை திருப்திப்படுத்தக்கூடிய வேலைகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎம்கேவினுடைய கவர்மெண்டில் வேலுமணியினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு உயர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இந்த ஒன்று போதும் நம் ஒட்டுமொத்த சொன்ன எல்லா லைனையுமே ஜாயின் பண்ணி பார்க்குறதுக்கு இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே நேரத்தில் அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, அப்போ தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நித்தம் நித்தம் வந்து சேரும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.